அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த ரேஷன் கடை தேர்வு முடிவுகளை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ அனைவருமே வந்து இந்த ரேஷன் கடை ரிசல்ட் முடிவுக்காக வந்து அனைவருமே வந்து வெயிட் பண்ணுறக்குள்ளே ஆசோ அதுக்கான ரிசல்ட் பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு வந்து இது வரைக்கும் ஒரு 14 மாடல் வந்து ரிசல்ட் அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை தொடர்ந்து மீதி இருக்கிற மாடல்களை தான் ரிசல்ட் அப்டேட் பண்ணாமல் வந்து இருக்காங்க இல்லையா. ஸோ இதெல்லாம் வந்து ரிசல்ட் அப்டேட் பண்ணாமல் வந்து இருக்காங்க. ஸோ அவங்களுக்குள்ள என்ன காலதாமதம் வந்து ஏற்பட்டிருக்கு, அவங்களுக்குள்ள என்ன ப்ராசஸிங் வந்து போயிட்டு இருக்குது அப்படின்னு வந்து தொடர்ந்து வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு வந்து இப்போ தான் நீங்கள் வந்து முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி அல் மூலம் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற எல்லா விதமான வீடியோ உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த ரேஷன் கடை ரிசல்ட்டுக்காக தான் வந்து அனைவருமே வந்து வெயிட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கான ரிசல்ட் பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு வந்து இன்னும் வந்து ஒரு 14 மாடத்தும் அப்டேட் பண்ணியிருக்காங்க. இது இருக்கிற மாடங்களுக்கெல்லாம் ரிசல்ட் அப்டேட் பண்ணாமல் வந்து இருக்காங்க. எதனால் வந்து அப்டேட் பண்ணாமல் வந்து இருக்காங்க அப்படின்னா, எதனால் அவங்களுக்குள்ள என்ன ப்ராசஸிங் வந்து போயிட்டு இருக்குது அப்படின்னா, ஸோ இந்த ஆல்ரெடி வந்து இந்த ரேஷன் கடையில் வந்து ஒர்க் பண்ணியிருந்தாங்களே அந்த சேல்ஸ்மேன் பேக்கரில் வந்து ஒர்க் பண்ணியிருந்தாங்களே, ஸோ அவங்களுக்கு வந்து பதவி உயரம் வந்து கொடுக்கணும் அப்படின்னு வந்து சொல்லி ஏற்கனவே வந்து அவங்க வந்து கேஸ் வந்து ஃபைல் பண்ணியிருந்தாங்களே. ஸோ அதுக்கான ப்ராசஸிங் தான் அவங்களுக்குள்ளே போயிட்டுருக்கு. அவங்களுக்கு வந்து பதவி உயரம் வந்து கொடுத்துட்டு இருக்கிறதா ஒரு தகவலும் வெளியே இருக்குது. ஸோ இது வந்து எந்தளவுக்கு உண்மை அப்படி வந்து தெரியல. ஸோ உண்மையான நிலவரம் என்ன அப்படி வந்து தெரியல. ஸோ அவங்களுக்குள்ளே என்ன ப்ராசஸிங் தான் போயிட்டு இருக்குது அப்படி வந்து யாருக்குமே வந்து தெரியல. ஸோ ஆனால் அவங்களுக்கு கேட்டால் தான் தெரியும். ஸோ நம்ம வந்து டிஆர்எஃப் சும்மா கால் பண்ணி கேட்கும்போது கூட ரிசல்ட் பொறுத்தளவுக்கு இந்த வீக்கில் வந்துருந்தான் வந்து சொல்கிறாங்க. மீது எந்த தகவலும் வந்து சொல்ல மாட்டாங்க. ஸோ ஆனால் ரிசல்ட் பொறுத்தளவுக்கு ஸோ அனைவரும் எதிர்பார்த்த ரிசல்ட்டும் கூடியவர்கள் பார்த்திங்கன்னா அப்டேட் வந்து ஆகும். எதனால் வந்து டிலே ஆகுது அப்படின்னா, இந்த ப்ராசஸிங் தான் அவங்களுக்குள்ளே போயிட்டு இருக்குது அப்படி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஆனால் எந்தளவுக்கு உண்மை அப்படி வந்து தெரியல. ஸோ இன்றைக்கி கூட பார்த்திங்கன்னா இந்த நியூஸ் பேப்பரில் பார்த்திங்கன்னா ரிசல்ட் வந்து குடியுரிமை அப்டேட் பண்ணுவோம் அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. டிலே ஆகிறதுக்கான சில காரணங்கள் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ ஆனால் ரிசல்ட் பொருளுக்கு இதனால் கொஞ்சம் டிலே ஆகுது. ஸோ ஏற்கனவே வந்து மகளிருக்காக வந்து 1000 ரூபாய் திட்டம் வந்து கொடுத்தாங்களே, ஸோ அதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ப்ராசஸிங் வந்து போயிட்டு இருக்குது. ஸோ வந்து எல்லாருமே வந்து கரெக்டாக இருக்கா, செலெக்ஷன் லிஸ்ட்டு வந்து போயிட்டு இருக்குது அப்படி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ப்ராசஸிங் வந்து போயிட்டு இருக்குது அப்படி வந்து போல் சேனல் தான் வந்து ஒரு 1 வீக்காக ரிசல்ட் அப்டேட் பண்ணாமல் இருக்காங்க. இருந்தாலும் இந்த ஆகஸ்ட் தேதிக்குள்ளே அப்டேட் பண்ணிவிடுவோம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் அனைவரும் எதிர்பார்த்த ரிசல்ட் வந்து குடியில் அப்டேட் பண்ணிடுறாங்க. இந்த ரிசல்ட்டில் வந்து யாரெல்லாம் செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படி வந்து சில பேருக்கு வந்து டவுட் இருக்குல்ல. ஸோ எல்லாருமே வந்து 10th 12th பேஸ் பண்ணி தான் எல்லாருமே வந்து எடுத்திருக்காங்க. ஸோ ஆனால் 10th 12th நீங்கள் வந்து எவ்வளோ மார்க் வந்து எடுத்திருக்கீங்க, ஸோ அதை பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்காங்க. நீங்கள் வந்து உங்கள் கம்யூனிட்டியில் வந்து நல்ல மார்க் வந்து எடுத்திருந்தாலே போதும், இதில் வந்து கம்யூனிட்டிஸாக எடுத்திருக்காங்க. இதில் வந்து தகுதியானவர்களை எப்படி செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, தகுதியானவர்கள் அப்படின்னா நீங்கள் வந்து நேர்முக தேர்வு வந்து அட்டன் பண்ணலையா. ஸோ அந்த நேர்முக தேர்வில் நீங்கள் வந்து செலக்டாக இருந்தீங்க அப்படின்னா கன்ஃபார்மாக இதில் வந்து உன் நியமிச்சு வந்து வந்துடும். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா குடியில் பார்த்திங்கன்னா அனைவரும் எதிர்பார்த்த ரிசல்ட் வந்து அப்டேட் பண்ணிட்டாங்க அப்படின்னா கன்ஃபார்மாக அனைவருக்குமே அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து எல்லாமே வந்து இந்த இன்னும் வந்து ஒரு 2 மந்த்துக்குள்ளே பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே அப்டேட்டு. ஸோ அப்பாயின்மெண்ட் ஆர்டர் எல்லாருக்குமே வழங்கிடுவாங்க. சரி ஓகே, இன்றைக்கான அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா இதுதான். மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.